வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்க லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் நடப்புற விளக்கு கருப்பையா. தினசரி ராசியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், நிகழ்ச்சி பார்த்துடலாமா. 18/9/2020 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய தேதியிலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை நல்லெண்ணம் பார்த்திங்கன்னா காலை 9:15 முதல் 10:15 வரை, வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைக்கு அமிர்தியும் கூடிய நாள். சந்திர தரிசனம் மதுரை ஸ்ரீ நவநீதி கிருஷ்ண சுவாமி ராஜமன்னார் திருக்கோலம், மாலையிலே சேஷ வாகனம் திருவிடை மருதூர், அம்பாள் புறப்பாடு கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திரு மஞ்சன சேவை, மாலையிலே ஊஞ்சல் சேவை. வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா. ஆண்பான மேஷம் ராசினிகளே, மனதிலே அச்சம் வருவது போல் தோன்றலாம், பயம் வருவது போல் தோன்றலாம், ஒருவித நெருள் இருக்கலாம், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ஒரு சிறு சளி தொல்லை ஏற்படலாம், சைனஸ் பிரச்சனை இருக்கலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வர வேண்டிய பாக்கி நிச்சயமாக வசூலாகும். காலையிலே கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் வகையிலே முன்னேற்றம் காணலாம். மகளிர் வழியிலே மகத்தான உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. போக்குவரத்தில் கவனம் தேவை. ஆண்பான ரிஷபராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுபச்செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலும் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைக்கும். இதனால் வகை பகையாக இருந்தவர்கள் அவராக தானாக வந்து சேர்வார்கள். உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் பெருமை சேர காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவனம் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். பசு மற்றும் கழனைகளால் விவசாய பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பொதுவாக வெளியூர் தகவல்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆண்பான மிதுன ராசினிகளே, ஆக்கமான சூழல் ஏற்படும், ஆக்கமும் ஊக்கமும் கூடும், தொழில் ஆர்வம் சிறப்பாக இருக்கும், கலையாரம் சிறப்பாக இருக்கும், தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்புகள் ஏற்பட்டு மாறும். விட்டு கொடுத்து செல்லவும் அனுசரித்து செல்லவும் உடலத்திற்கு ஒரு கவனம் செலுத்த வேண்டும். முன்கோபத்தை தவிர்த்து விடவும், கோபப்பட வேண்டாம், யாருக்கும் கையெழுத்து போட்டு விட வேண்டாம். போக்குவரத்திலே கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஆண்பான கடகராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள், நல்ல சந்தோஷமான சூழல் ஏற்படும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். புதிய காரியங்களுக்காக செல்பவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும், தன வரவு சீராகும். உங்கள் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக உயர காத்திருக்கிறது. எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், மதிப்பார்கள், புகழ்ந்து பேசுவார்கள். உங்கள் புகழ்ச்சிக்கு நீங்கள் சிறப்பான அளவுக்கு முன்னேற்றத்தை செயல்பட காத்திருக்கிறீர்கள். தகவல்கள் தனவர கூட்டும். தங்கவெளி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான சிம்மராசினிகளே, ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். தகவல்கள் தனவர கூட்டும். இயல் இசை நாடகத்துறையினர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். பசு மற்றும் கால்நடைகளால் சிறப்பான மற்றும் விவசாய பெருமக்கள் பெறலாம். மாணவ செல்வங்கள் கூடுதல் நினைவாற்றோடு செயல்பட வேண்டும். படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். சகமான பாசத்தோடு பழகுங்கள், அன்போடு பழகுங்கள். உங்கள் வேலைகளை செவ்வனை செய்யுங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, சிரமங்கள் வருவது ஒரு தொண்டினாலும் சமாளித்து விடுவீர்கள். ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். பொதுவாக உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்களால் உங்களுக்கு யோகம் வர காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வண்டி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஆண்பான துளாராசினிகளே, ஊக்கமும் ஆக்கமும் கூட காத்திருக்கிறது. உங்கள் செயல் வேகம் கூடும், செயல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிந்தனை வளம் கூடும். மருத்துவத்துறையினர்
பாக்கியான ஜீவனம் செய்வோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, அரசியல் ஆர்வம் சிறப்பாக கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, நலம் நலம் கூடும், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் புகழ்வார்கள், அந்த அளவுக்கு புதிய காரியங்களை செய்வீர்கள், ஆன்மீக பயணங்கள் அமையலாம், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையலாம், ஒரு சிலருக்கு தந்தை வழியிலே மனக்கசப்பு ஏற்படலாம், இருந்தாலும் அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுத்து செல்லவும், சகோதர வழிகளிலே சஞ்சலங்கள் குறைய காத்திருக்கிறது, வழக்குகள் சாதகமாகும். பொதுவாக தங்கமுடைய வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம், காய்கனி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். அன்பான தனுசு ராசினிகளே, சுபமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும், சுகாரி முயற்சிகள் கைகூடும், ஒரு சிலருக்கு சர்க்கரை ப்ரெஷர் போன்ற பிரச்சனை ஏற்படலாம், கவனமாக நடந்து கொள்ளவும் இருந்து கொள்ளவும், உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம், வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும், மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம், விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும், விரும்பிய கல்லூரி கிடைக்கும், ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அன்பான மகர ராசினிகளே, உங்கள் இரக்கமான சிந்தனை ஏற்றம் கூட்டும், இருந்தாலும் அதிகமாக இறக்கப்பட வேண்டாம், இறக்கப்படுவோர் இறக்கப்படுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் பெருந்தன்மை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, காரிய விருத்தி கைகூடும், இதுவிருந்து அலுவலக பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது, உடல்நலம் சீராகும், ஒரு சிலருக்கு இடது கை இடது கால் வலி ஏற்படலாம், கவனமாக செல்லவிடவும், உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும், வண்டி வாகனங்களிலே கூடுதல் கவனம் தேவை, பொதுவாக பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. அன்பான கும்பராசினிகளே, காரிய ஜெயம் கூடும், நல்ல முன்னேற்றம் காணலாம், சின்னத்திரை வண்ணத்திரை கலைஞர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம், பழைய வழக்குகள் சாதகமாகும், பழைய சொத்துக்கள் உங்களுடைய கிடைக்க காத்திருக்கிறது, முன்னோருடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிறு கிடைக்கலாம், காரிய வெற்றி கைகூடும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் பொதுவான காரியங்களில் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு கூட்டம், எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை யோசித்து செல்லப்படவும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனராசினிகளே, உங்கள் புகழ் பெருமை கூட காத்திருக்கிறது, அரசியல் ஆர்வம் கூடும், கலைத்துறையின் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், வெளியூர் தகவல்கள் தனவரவு கூட்டும், எந்த சூழ்நிலையும் யாருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டாம், அனுசரித்து செல்லவும், எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தவும், அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், நிதானமாக செயல்பட வேண்டும், நிதானம் பிரதானம் என்று சொல்வார்கள், மிகுந்த அக்கறையோடு செயல்படுத்துங்கள், தகவல்கள் தனவரவு கூட்டும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றுள்ள பேச்சுக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் இன்னும் மேன்மைகளை பெற காத்திருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையிலும் வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கம் வழிவார்கள் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கூட்டு எண் எட்டாம் எண்ணிலே திருமணம் செய்தால் விவாகரத்து பிரச்சனைகள் ஏற்படலாமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.